நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் PS1 அண்ட் PS2 ஆகிய இரண்டு பாகங்களையும் வாங்கிய பிரபல ஓடிடி நிறுவனம். பிரம்மாண்டமாக எடுத்திருக்கும் இந்த PS1 அண்ட் PS2 பாகங்கள் இரண்டையுமே வந்து ஓடிடி நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அதோடைய தொகை எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த PS1 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த செப்டம்பர் இறுதியில் வந்து வெளியிடுறாங்க. அதை பற்றின முழுமையான பதிவு தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் படத்தை பிரபல ஓடிடி நிறுவனம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி அதே பெயரில் பொன்னியின் செல்வன் என்ற படம் இரண்டு பாகங்களாக எடுக்கப்பட்டுள்ளது. மணிரத்னம் இயக்கியுள்ள இப்படத்தில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், சரத்குமார், ஜெயராம், சரத்குமார், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, விக்ரம் பிரபு உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. AR ரஹ்மான் இப்படத்துக்கு இசையமைத்துள்ளார். ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்துள்ளார். பொன்னியின் செல்வன் டீசர் வெளியீட்டு விழா கடந்த July 8 சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள ட்ரேட் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. 5 மொழிகளில் உருவாகியுள்ள இப்படத்தின் முதல் பாகம் September 30 ரிலீஸ் ஆக உள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இப்படத்தின் அப்டேட்கள் அவ்வப்போது வெளியிட்டு ரசிகர்களை படக்குழு மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். அந்த வகையில் கடந்த July 31 படத்தின் முதல் பாடலாக பொன்னி நதி வெளியானது. அதனைத் தொடர்ந்து பொன்னி நதி பாடலின் மேக்கிங் IMAX திரை வடிவில் படம் வெளியாகும் என அறிவிப்பு August 19 இரண்டாம் பாடலாக சோழா சோழா பாடல் வெளியானது என தொடர்ந்து ரசிகர்களை ஒரு எதிர்பார்ப்பிலேயே வைத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இதனை அடுத்து படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா September 6 சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் கமலஹாசன் மற்றும் ரஜினி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 மற்றும் பாகம் 2 ஆகிய இரண்டையும் பிரபல ஓடிடி நிறுவனம் 125 crore வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த பிரபல நிறுவனம் அமேசான் நிறுவனமாக இருக்க அதிக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. அதே போல இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவும் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு சன் டிவியில் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.